வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஆளுநர் பஹு சவுகானிடம் ராஜினாமா கடிதத்தை அளித்த நிதிஷ்குமார் கட்சி எடுத்த முடிவின் அடிப்படையிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான உறவை முறித்துக் கொண்டதாக கூறினார். முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த ஒரு மணி நேரத்திலேயே மீண்டும் ஆளுநரை சந்தித்த நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கூறியுள்ளார். முன்னதாக ராஜினாமா செய்த பிறகு நேராக முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவி இல்லத்திற்கு சென்ற நிதிஷ்குமார் மெகா கூட்டணியை இறுதி செய்த நிலையில் கூட்டணி சார்பாக அவரே மீண்டும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மகாராஷ்டிரத்தில் பாஜக மற்றும் சிவசேனை கட்சிகளிலிருந்து தலா 9 பேர் என மொத்தம் 18 பேர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டனர். புதிய அரசு அமைந்து 40 நாள்களுக்கு பிறகு அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அமைச்சரவையில் ஒரு பெண் கூட இடம்பெறவில்லை என தேசியவாத காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. 44வது செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் மாலை 5:30 தொடங்கியது. முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெறவுள்ள நிறைவு விழாவில் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் தலைவர் அர்கடி துவார்கோவிச், விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளதாக கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆகஸ்ட் 5 கேரள முதல்வர் எழுதிய கடிதத்துக்கு பதில் எழுதியுள்ள முதல்வர் மு க ஸ்டாலின், அணையிலிருந்து விதிகளின்படி தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் அணைக்கு அருகில் வசிக்கும் கேரள மக்களின் பாதுகாப்பினை தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவிலிருந்து மக்களவைக்கு முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்ட மாயத்தேவர் உடல்நலக் குறைவால் காலமானார். திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கு 1972 நடத்தப்பட்ட இடைத்தேர்தலில் மாயத்தேவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செஸ் ஒலிம்பியாட் ஓபன் பிரிவில் இந்திய பி அணியும் மகளிர் பிரிவில் இந்திய ஏ அணியும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளன. தனிநபர் பிரிவில் குகேஷ், நிகால் சரின் ஆகியோர் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர். விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணத்தின் டீசர் வீடியோவை நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் கடந்த ஜூன் 9 நடைபெற்ற இருவரது திருமணத்தின் ஒளிபரப்பு உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றியுள்ளதால் அவர்களது திருமண வீடியோக்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.